ஒரு 4-5 கரும்பு ஆட்ட டைம்ல இதுல விட முடியும். விட்டோம்னா ஜூஸ் வெளியில வந்துடும். அது தற்சார்பு வாழ்க்கைன்றது நாங்களே இறங்கி வேலை செய்யணுன்றது தான். அதான் காலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் வேற மாதிரி யூனிஃபார்ம்ல இங்கே கூட இந்த இது மண்புலிகளுக்கெல்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. சிறப்புங்க இப்போ அந்த பிரமிட் ஹவுஸ் ஒன்று கட்டுறோம். சரிங்க ஐயா. யாருன்னா ஒரு அறிகுறி இல்லை அவஸ்தப்படுறாங்க இல்லையா? சரிங்க சரி. அவங்க வந்து இங்கே ஒரு 10 நாள் தங்கி வாழ்வியல் முறையை சிறப்பு வாழ்வியல் இயற்கை பண்ணுறோம். சரி பண்ண உடனே அவங்களோட உடல் உபாதைகள்லாம் சரியாக போகுது. 10 நாளில் அவங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்ட பிறகு நீ இதே ஃபாலோ பண்ணு வீட்டில். அவ்வளோதான், இங்கே வர வேண்டியதில்லை, மருந்து தேவையில்லை. முக்கியமான பாடமே இதுதான். கல்வி போய் அவங்க 12 வருஷம் கத்துக்கிறத விட வாழ்வியல் எப்படி வாழணுன்றத ஒரு 10 நாள் இங்கே கற்றுட்டு போகிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரியும், இது வந்து நம்ம மூதாதையர் ஔவையாரும் திருவள்ளுவர் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய வழிகாட்டி. அவங்க சொல்லிக் கொடுத்த விவசாய முறை ரொம்ப உயரிய முறை. அப்படி தான் உழவனை வந்து கடவுளுக்கு நிகராக வச்சுருந்தார் திருவள்ளுவர். அப்புறம் ஔவையாரோட வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நிலம் உயரம், நிலம் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கூழ் உயரம். இந்த இந்த இது முறையில் தான் எல்லாமே பண்ணுறோம். ஐயா இப்போ தான் இது இது வந்து நஞ்சை வடிவமைப்பு. இப்போ நெற்பயிர் நட்டுருக்கோம். சுற்றி வரப்பு பார்த்திங்கன்னா 3 அடி ஹைட் இருக்கும். இப்போ நம்ம புன்னைவனம்ன்ற ஒரு இயற்கை விவசாய ஐயா கண்ணன் ஐயாவோட குடிலில் இருக்கோம். மருதம் மரச்சக்கு எண்ணெயின்னு சொல்லிட்டு ஆவடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வச்சுருக்காருங்க முத்துராஜ் ஐயா. அவர் வந்து நமக்கு கண்ணன் ஐயாவை அறிமுகப்படுத்துகிறாரு. பேர் முத்துராஜ். கண்ணன் சார் வந்து இங்கே எனக்கு செக் வசதி மூலியம் தான் அறிமுகம். புன்னப்பாக்கத்தில் வச்சுருந்தார் செக்கு, அதுலேருந்து அறிமுகமாச்சு. இப்போ அங்கேருந்து அங்கே ஒரு பண்ணை வச்சுருக்காரு. அதுக்காக இங்கே இது பெரிய பண்ணையாக கொண்டு வந்து தமிழர் வேளாண்மை ஐயா ஞானப்பிரகாசம் அவங்களோட இதை ஃபாலோ பண்ணி தமிழர் வேளாண்மை செய்துக்கிட்டு இருக்காரு. கரும்பு வந்து கடைசியில் வரும்போது கரும்பு பார்த்துட்டு வந்துடும். கரும்பு நீங்கள் எப்படி யார் வாங்குறாங்க இந்த கரும்புங்களை? கரும்பு வந்து இங்கேயே ஜூஸ் எடுத்து இங்கேயே க்ரஷரை வச்சுருக்கோம். நாட்டு சர்க்கரையும் பீட்ரூட் மால்ட்டும் இங்கேயே செய்கிறோம். கரும்பு போன தடவை அறுவடை பண்ணேங்க. ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் அறுவடை பண்ணோம், கட்டிங் பண்ணிகிட்டே இருந்தோம். இது வந்து முதல்ல ஜனவரியில் கட் பண்ணுது, அதனால தான் 6000க்கு மேலே ஆகிடுச்சு கரும்பு. இது செப்டம்பர் அக்டோபரில் மறுபடியும் கட்டிங் வரும். இங்கேயே தான் நாங்கள் இந்த க்ரஷரில் ஒரு 4-5 கரும்பு ஆட்ட டைமில் இதில் விட முடியும். விட்டோம்னா ஜூஸ் வெளியில் வந்துடும். அந்த ஜூஸை வந்து 500 லிட்ரு ஜூஸ், நார்மலாக வந்து 250 லிட்ரு கெப்பாசிட்டி அந்த கொப்பரை. 250 லிட்ரு போட்டோம்னா 50 கிலோ நாட்டு சர்க்கரை தயாராகும். இது வந்து ராக்கெட் வடிவமைப்பு. இது பார்த்திங்கன்னா இது வந்து காற்று உள்ளே போகிற குழி. இந்த காற்று வந்து இது வழியாக வரும். இங்கே உட்காந்துட்டு சத்தை போட்டுகிட்டே இருப்போம். பாசிட்டிவிட்டியாக நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம், நல்லதே நடக்கும்.